ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. Taste daily, taste daily. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திருமிகு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் உள்ள சார். தமிழக உச்சிக்கழகத்துடைய முதல் மாநாடு நடந்திருக்கு. முதல் மாநாட்டிலே சில அதிரடியான விஷயங்களை பேசியிருக்காரு. கொள்கை எதிரிகள் அதே போல் அரசியல் எதிரிகள்னு ரெண்டு பேர் அடையாளம் காட்டியிருக்காரு. நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது விஜயுடைய பேச்சுடைய டேக்கவே என்னவா நாம் எடுத்துக்கணும், அதை பற்றி உங்கள் பார்வை. பலம் நிரூபிக்காத அவரை நம்பி 2026 யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்க. கிறிஸ்டல் கிளியராக இதை அவர் புரிஞ்சுக்கணும். அவரை சிலவங்க வந்து ஏமாற்றி வச்சுருக்காங்க. பவன் கல்யாண் மாதிரின்னு பவன் கல்யாண் 2014 வந்தார், ஆந்திர பிரிவினைக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணார், 2019 கண்டெஸ்ட் பண்ணார், 7% வாக்கெடுத்தார், 2024 நாயுடு கூட சேர்ந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆகிருக்கிறாரு. இன்றைக்கி விஜய் வந்து 2019 பலம் நிரூபிக்காத பவன் கல்யாணாக இருக்கிறார். பவன் கல்யாணா அதோட கீழே மேலேங்கிறலாம் வேறு விஷயம். பலம் நிரூபிக்காத ஒருத்தராக இருக்கிறார். பலம் நிரூபிக்காத ஒருத்தரை நம்பி கூட்டணி ஆட்சின்னு சொன்னால் யார் வருவா? இவருக்கு பலம் என்ன? எங்கே ப்ரூவ் ஆகிருக்குது? சும்மா 4 அரசியல் விமர்சகர்களை வச்சுக்கிட்டு, 4 பிராண்டிங் ஆட்களை வச்சுக்கிட்டு இத்தனை சதவீதம் சர்வே சொல்கிறான், அது சொல்கிறான்னா அரசியல் அது ஈடுபடுமா? ஒரு பிரபல தொலைக்காட்சியில் கூட நாம் தமிழருக்கு 5% சர்வேன்னு சொன்னான், 8% நாம் தமிழர் வரலையா? ஸோ சர்வேயில் சொல்கிறதெல்லாம் ஒரு கணக்காகுமா? அதை நம்பி ஏதாவது பல நிரூபித்த அரசியல் கட்சிகள் வருவாங்களா? திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியும் பலம் நிரூபிக்காத இவரோட கூட்டணி ஆட்சிங்கிற தூண்டிகளுக்கு வரப்போகிறதில்ல. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் வர போகிறதே இல்லை. விடுதலை சிறுத்தைகளுக்கு இன்றைக்கி என்ன பிரச்சனையில் லாக் ஆகி நிற்கிறாங்கன்னா, சப் கேட்டகரைசேஷனில் விடுதலை சிறுத்தைகள் லாக் ஆகி நிற்கிறாங்க. சப் கேட்டகரைசேஷன் பரையர் சமூகம் வந்து அதை ஏற்றுக்கலை. அதில் சேக்கு தமிழரசனாலும் சரி, எரிமலை ராமச்சந்திரனாலும் சரி, அந்த சமூகத்தைச் சேர்ந்த பல பிரபலங்கள் அதை எதிர்த்து தமிழ்நாடு ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க. பட் சப் கேட்டகரைசேஷனை கலைஞர் கொடுத்தாரு, நான் அதை பாராட்டுறேன் கலைஞரை. தென் மோடி அதை என்டார்ஸ் பண்ணார் தன்னோட அஃபிடவிட் மூலமாக. மோடியை நான் பாராட்டுறேன். தென் இந்த இடத்துக்குள்ளே ஜெயலலிதா அம்மையார் முடிவில் இருந்து மாறி எடப்பாடி பழனிசாமியும் அந்த சப் கேட்டகரிசனில் அருந்ததியர் மக்கள் வாக்கு இல்லைன்னா கொங்கு மண்டலத்தில் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு ஜெயலலிதா அம்மையார் அது எதிர்த்த இதை வந்து எடப்பாடி பழனிசாமியும் இன்றைக்கி ஆதரவு தெரிவிக்கிறார். இந்த சூழ்நிலையில் இவர் திருமாவளவன் விசிகா வந்து திமுகனியை விட்டு வெளியேறினா என்ன நிலைமை ஆக முடியும்? யார் கூட கூட்டணி போக முடியும்? சரி, சப் கேட்டகரிசன் இஷ்யூவில் விஜய் கருத்து சொல்கிறாரா? இல்லை சார், ஆனால் விஜய் ப்ளஸ் இடிஎம்கே ஒரு கார்னர் விஜய் மற்றும் இடிஎம்கே காட்டி திமுக கிட்ட பார்கனிங் பண்ண முடியல சார். திருமாவால அந்த பொசிஷனை திரும்ப விட்டுக்கிட்டு ஸ்டேட்டஸ்கோ போதுங்கிற நிலைமைக்கே வந்துட்டாரு. நீங்கள் சாம்சங் இதில் போய் எல்லாரும் ஸ்டாலினை பாராட்டும் போதே உங்களுக்கு தெரியலையா? ஏன்னா இது வந்து ஆபத்தான விளையாட்டு சமுதாயம். இதில் இன்னைக்கு இந்த இடத்துக்குள்ள தான் சீமான் இதில் ஏறுறாரு. அவர் வந்து இன்க்ளூசிவ் பொலிட்டிக்ஸை விஜய் சொல்கிறாரு. சீமான் டெமாகக் மாதிரி அருந்ததியர் மக்களுக்கு எதிரான ஒரு அரசியலை கூட அது சொல்கிறாருன்னு எடுத்துக்கலாம். அருந்ததியர் மக்கள் ஓட்டு எனக்கு தேவையில்லை, 20% இருக்கிற என் தமிழ் தேவேந்திர குல வேளாளர் பரையர் மக்கள் ஓட்டு மட்டும் போதுன்னு கூட அவர் பண்ணுறாருன்னு எடுத்துக்கலாம். இந்த அரசியலுக்குள்ளே பரையர் சமூக மக்களின் அபரீத ஆதரவை பெற்ற பொதுத்தள தலைவர் தான் சோதர தொல்துருமா பெற்ற திருமாவளவனுக்கு இது சிக்கலாக இருக்கும்போது 3 வெற்றி பெற்ற திமுக அணியிலே தான் அவர் தொடர்வார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ இந்த இஷ்யூவிலே ஒரு நிலைப்பாடு இல்லாத விஜய் நம்பி எப்படி திருமாவளவன் வருவார்? அவர் போகணும்னா சீமான் நம்பி தான் போகணும். அதுவும் வந்து வெற்றிக்கு உத்தரவாதம் கிடையாது. வெற்றிக்கு உத்தரவாதம் இருக்கிறது திமுக அணி தான். திமுக அணியில் வெற்றி பெறாரு இருக்கிறாரு. அதை விட்டுக்கிட்டு பல நிரூபிக்காத விஜய் நம்பி எப்படி அவர் போவார்? போகவே மாட்டார். அந்த இடத்துல விஜயை தவறாக கைட் பண்ணியிருக்காங்க பிராண்டிங் மாஸ்டர்ஸ். விஜய் உணர்வார் அதை. கால விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகுவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்களா சார்? கண்டிப்பாக இல்லை, அவுட்ரைட்டாக இல்லை. நீங்கள் 24 விஜய் நின்று கணிசமான வாக்கு எடுத்திருப்பார்னா அவர் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாயிருக்கும். இன்னைக்கு பல நிரூபிக்காத ஒருத்தர் நம்பி எப்படி போவாங்க? சிவாஜி பல நிரூபிக்காத சிவாஜிக்கு ஜானகி அம்மையார் சீட்டு கொடுத்து 0.5% ஓட்டு கூட சிவாஜியால் ஜானகி அம்மையாருக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியலை. அதே மாதிரி தான் இன்றைக்கி வரக்கூடிய கூட்டமெல்லாம் வந்து விஜய்க்கு ஓட்டுங்கிறது அவர் தலைமையில் நின்று அவருக்கு ஓட்டாக விழுந்தால் தான் ஓட்டு. அதாவது விஜயகாந்த் 2006 பலத்தை நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மையார் வந்து பலம் நிரூபித்த அண்ணன் வைகோவை தான் 35 மதித்தாங்க. கேப்டன் விஜயகாந்துக்கு 10-15 மேலே அவங்க கொடுக்க தயாரில்லை. பலம் 8.3% பலம் நிரூபித்த பிறகு தான் 41 கொடுத்தாங்க. ஆமாம், இப்போ பலம் நிரூபிக்காதவர் விஜய் வரும் கூடும் கூட்டமெல்லாம் கேண்டிடேட் போட்டு நின்று ஓட்டானா தான் அது ஃபோல்ட்ஸு. ஓகே, அது வந்து புரியாமல் விஜயே பேசுகிறார். சரி, விஜய் ஒரு க்ரௌட் புல்லர். விஜய் வந்து இப்போதைக்கும் ஒரு க்ரௌட் புல்லர் தான், ஃபோல்ஸ் கிடையாதுங்கிறீங்களா? பொலிட்டிக்கல் ஃபோல்ஸ் ஆகலை.
26 தேர்தல் கமிஷன் தான் அவருக்கு என்ன போல்ஸ்ன்னு சொல்ல முடியும். கருத்து கணிப்போ பிராண்டிங் மாஸ்டர்ஸோ தொலைக்காட்சியில் பேசக்கூடியவங்களோ பத்திரிகையில் நியூஸ் பண்ண ட்வீட் பண்ணக்கூடியவங்களோ கற்பனையாக சொல்கிறது தான், அது ரியாலிட்டி இல்லை. தேர்தல் ஆணையம் சொல்றதா ரியாலிட்டி, இது புரியாம என்ன திட்டி பிரயோஜனம் இல்ல. ஓகே, பவன் கல்யாணோட விஜய் ஒப்பிடவே கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? ஒப்பிடலாம். 2019 பவன் கல்யாண் 7% ஓட்டு எடுத்த மாதிரி 26 விஜய் ஓட்டு எடுத்தா ஒப்பிடலாம். பவன் கல்யாண் இத்தனை சதவீத ஓட்டு எடுத்திருக்காரு, விஜய் இவ்வளவுதான் எடுத்திருக்காரு, அல்லது பவன் கல்யாணோட குறைவு கூடுதல் என்னவோ அதை ஒப்பிடலாம். அது ஒப்பிட முடியாத நிலைமையில தான் இன்னைக்கு இருக்கிறாரு. பலம் நிரூபிக்காத பவன் கல்யாணா விஜய் இருக்கிறாரே தவிர, பலம் நிரூபித்த பவன் கல்யாணையும் பலம் நிரூபிக்காத அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜயையும் ஒப்பிட்டு ஊடகங்களில் பேசுறதோ தொலைக்காட்சியில் பேசுறதோ பிளான் பண்ணி நியூஸ் பண்றதோ தவறு. அதை பலம் நிரூபித்த கட்சிகள் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. திமுக ரொம்ப கடுமையா எதிர்த்திருக்காரு, கரப்ஷன் பண்ணக்கூடியவங்க ஊழல் இல்லாம ஏத்துக்கவே முடியாது, குறிப்பாக தமிழ்நாட்டை சுரண்டி ஒரு குடும்பம் மட்டும்தான் இங்க நலமா இருக்காங்கிற இதே திமுக அண்டரைட்டடா அடிச்சு பேசியிருக்காரு. ஆனா அதிமுக அவர் ஒண்ணுமே பேசல, இதை எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கிறது? இது வந்து சந்தர்ப்பவாத நிலைப்பாடு தான் சொல்லணும். அதிமுக வந்து நியாயமான கட்சிங்கிறீங்களா? திமுக சொல்லக்கூடியதெல்லாம் அதிமுக இல்லைன்னு சொல்றீங்களா? கூட்டணி போகணுங்கிற ஆசை அவருக்கு இல்ல, அதனால ஜெயலலிதாவை கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் இடையில கடத்தி இருக்குன்னு கூட ஒரு கடுமையான வார்த்தையை சொல்லி அவர் பேசுறாரு. சீமான் வந்து இதே வேலுநாச்சியாருக்கு இருக்கக்கூடிய வேலுநாச்சியாருக்கு ஏன் ஜெயலலிதாவுக்குள்ள புகழ் இல்லைன்னு கேட்கிறாரு. மருது பாண்டியருக்கு ஏன் எம்ஜிஆருக்குள்ள முக்கியத்துவம் இல்லைன்னு கேட்குறாரு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், எங்கன்னு சிவாஜி சிலையை எடுக்க சொன்ன ஜெயலலிதாமையாருக்கு ஏன் 1.5 ஏக்கரில் கடற்கரையில் நின்றுன்னு கேட்குறாருன்னா, அவர் வந்து அதிமுக கூட்டணியை நம்பியோ எடப்பாடி கூட கூட்டணி போகணுங்கிற எண்ண ஓட்டமோ சீமானுக்கு இல்லை. 214 தனிச்சு நிற்கிறாரு. அதில் சப் கேட்டகரைசேஷனில் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் பறையருக்கும் உள்ள பாதிப்பை அவர் முன்னெடுத்து போகிறாரு. ஒரு இஷ்யூ பேஸ்டாக போகிறாரு. விஜய்க்கு எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ் பண்ணி சொல்கிறதும் நீங்கள் சொல்கிற மாதிரிப்பட்ட இதுவும் வருதுன்னா, அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி கூட்டணி இல்லாமல் இருக்கிறாரு. 1% பலம் கொண்ட கட்சி கூட எடப்பாடி பழனிசாமி கூட 2024 கூட்டணி வைக்காதுன்னு சொன்னேன். கடைசியில் 0% ஓட்டை தேமுதிகவுக்கு 5 சீட் கொடுத்தாரு. இப்போ அவங்களும் வந்து விஜயோட பெரிய ஃபோர்ஸ் நீ கிளைம் பண்ணுறாங்க, தேமுதிக கிளைம் பண்றாங்க, எங்களுக்கு நாங்க பெரிய ஃபோர்ஸ்னு கிளைம் பண்றாங்க. இன்னைக்கு உள்ள அதுல உங்களோட ட்விட்டர் தான் காரணம். அப்போ இந்த சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமிக்கு வேற கூட்டணிக்கு யாரும் இல்லைன்னா, அவர் வந்து விஜய்க்கு ஒரு ஆஃபர் கொடுக்கலாம். விஜய்க்கு எடப்பாடி இஷ்டம் தான், கொடுக்கலாம், அது அவர் விருப்பம், அது நம்ம அவர் முடிவு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்டி டிஎம்கே ஓட்ஷேர் கொஞ்சம் நிறையவே இருக்கு, அதே போல இப்போ பாஜக எதிர்ப்பு அந்த ஓட்ஷேர், ஸோ அதை குறிவைக்கிறாரா சார்? ஆன்டி டிஎம்கே ஓட் நமக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப தீவிரமாக திமுகவை விஜய் எதிர்க்கிறாரா? கண்டிப்பாக அதில் தப்பு இல்லை. ஒருத்தர் வந்து அரசியலில் முன்னேறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து போகிற தப்பு இல்லை. ஆனால் பலம் நிரூபிக்காமல் நீங்கள் ஊரை ஏமாத்திரலாம், அரசியல் கட்சி தலைவர்களை ஏமாத்திரலாம்னா அது நடக்காதுன்னு தான் ஆணித்தரமாக சொல்கிறேன். அப்படி நீங்கள் செய்யணும்னா 2024 பலம் நிரூபிச்சிருப்பீங்கன்னா அந்த பலத்துக்கு ஏற்ப நீங்கள் கூட்டணி போகலாம், அல்லது உங்களை நம்பி கூட்டணிக்கு ஆட்கள் வரவாங்க. பலம் நிரூபிக்காத நீங்கள் உங்களை ஒரு மீண்டும் சொல்கிறேன், எந்த ஊடகத்தை வச்சோ வெப்டியை வச்சோ ஷோ நடத்தினாலும் ப்ரூவ் பண்ணவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு வேளையில் வேறு யாருமே எடப்பாடி கூட இல்லைன்னா எடப்பாடி ஏற்றுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து செய்ய வேண்டியது 234 விஜயகாந்த் கேண்டிடேட் போட்ட மாதிரி, 39 கமல்ஹாசன் கேண்டிடேட் போட்ட மாதிரி, சீமான் 234 கேண்டிடேட் போட்ட மாதிரி, இன்றைக்கி வந்து 234 கேண்டிடேட் போட்டு பலன் நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீங்க. அது இல்லாமல் நீங்கள் என்ன தான் நீங்கள் மார்க்கெட்டிங் பிராண்டிங் எது பண்ணாலும் அது நிற்காது. உங்கள் ரசிகர் மன்றத்தை வச்சு உண்மையை சொல்லக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி விமர்சித்தாலும் அது நிற்காது. ஓகே சார், விஜய் அரசியலால் யாருக்கு சார் ஒரு மிகப்பெரிய சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கும்? மிகப்பெரிய சரிவுன்னு சொல்ல முடியாது, ஒரு சில சரிவுகள் இருக்கும், யாருக்கு அந்த சரிவு இருக்க வாய்ப்பு? என்ன நிலைப்பாடு எடுத்து வராருங்கிறத பொறுத்தான் சொல்ல முடியும். அதனால தான் நான் தெளிவாக சொல்கிறேன், விஜய் மஸ்ட் வாக் த டாக். இப்போ இன்னைக்கு அவர் சொல்கிறதை வச்சு நம்ம அவரை எடுத்துக்க முடியாது. 2026 பிப்ரவரியில் அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் அவருக்கு முடிவுன்னு நான் பார்க்குறேன். ஓகே சார், நீங்கள் கடந்த காலங்கள் உங்களுக்கு பல ப்ரெடிக்ஷன் உண்மையாக இருக்குது, சசிகலாவால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க, நீங்கள் மட்டும்தான் சொன்னீங்க அது நீங்கள் அப்படியே நடந்திருக்கு. நாம் தமிழர் பலரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு இருந்த சமயத்தில் ஒரு 8% வரைக்கும் போவாங்க, நீங்கள் மட்டும் தான் சொன்னீங்க, அது அப்படியே நடந்திருக்கு. விஜய் இந்த 26 என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்கு? இல்லை, விஜய்க்கு நான் எதிரானவங்கிற பிரச்சாரம் கடுமையாக இருக்குது. நான் விஜய 2024 கூப்பிட்டேன்,
இருபத்தி நாலில் நீங்கள் ப்ரூவ் பண்ணால் இருபத்தாறில் பிளேயராக இருக்கலான்னு சொன்னேன். இப்போ நீங்கள் இருபத்தாறில் ப்ரூவ் பண்ணிட்டு இருபத்தொம்போதில் பிளேயராக வரலாம். ஒரு வேளையில் மோடி மீண்டும் பிரதமராக வர்றதற்கு விஜய் வந்தாருன்னா அதை மனசார வாழ்த்தி வரவேற்று வாங்க விஜய் மத்திய அமைச்சராகுங்கன்னு நான் வரவேற்கக்கூடியவனாக தான் இருப்பேன். எனக்கு சொல்கிறீங்களா எனக்கு அது நான் விஜய்க்கு எதிரானவன் கிடையாது. ஆனாலும் பாஜக ரொம்ப கடுமையாக இருக்கிறாரு, எப்படி சார் யூஸ் பண்ணுவார்? கலைஞர் பண்டாரம் பரதேசின்னு சொன்னவர் வரலையா, அது எனக்கு நான் கவலைப்படலை. பலன் நிர்பிக்காம நீங்க ஊரை ஏமாத்திரலாம்னா நடக்காதுங்கிறது தான் என்னோட கருத்து. பலன் நிர்பிங்க, 2029 மோடி பிரதமர் நீ வந்தாலே உங்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி உறுதி. ஓகே சார், 26 எவ்வளோ வாங்குவார் சார்? 26 அவர் என்ன முடிவு எடுக்கிறாருங்கிறத பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஓகே சார், குறிப்பாக நீங்கள் மோடியை ஆதரிச்சா அவர் மத்திய அமைச்சர் உறுதின்னு சொல்லிங்க, ரொம்ப கடுமையாக பாஜக வந்து கொள்கை எதிரின்னு சொல்கிறார், அப்படி இருக்கக்கூடிய சொல்ல பண்டாரம் பரதேசின்னு சொன்ன கலைஞர் வந்து 99 கூட்டணி வைக்கலையா? ஓகே, இதெல்லாம் நாங்கள் பெருசாக எடுக்கலை. அவர் ஆக்சுவலாக அவர் 2024 இந்த ஜோசப் விஜய் நின்று இருப்பாருன்னா, இன்ஃபேக்ட் தருமபுரி கூட எங்களுக்கு ஜெயித்திருக்கோம், ஒரு சீட்டாக அது கிடச்சிருக்கோம். பட் அவர் சில விஷயங்களை பண்ணினார். இன்னைக்கு அவருக்கு நிலைமை அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு, கூட்டம் வருது அது ஓட்டு அல்ல. ஓட்டை 26 நிரூபிச்சா தான் நீங்கள் ஃபோல்ஸு. இப்போ அஜித் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, இன்னும் 1.5 வருஷம் இருக்குது, ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். உடனே அவருக்கு இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டுன்னு சொல்லிடுவீங்களா? கருத்து கணிப்பு வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அஜித்துக்கும் அதுதான் பலன் நிரூபிக்கணும். ஓகே சார், அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய போட்டினா 5 corner contest அப்படின்னா யாருக்கு சார்? 26 4 corner contestலாம் இருக்குது, 5 corner contestாக வரும். யார் சார்? ஏடிஎம்கே இருக்காங்க, பிஜேபி இருக்காங்க, நாம் தமிழர் இருக்காங்க, சீமான் இருக்காங்க, விஜய் இருக்காங்க, அரசியல் அக்குமுலேட்டிங் போவர் அமேசிங் வெல்த் தான். அங்கிருந்து யாரும் போக போறது இல்ல, எல்லாருமே ஒன்னா நின்று ஜெயித்துட்டு இருக்காங்க. தென் ஏடிஎம்கே, அதுல யார் இருப்பாங்கன்னு பாக்கணும். என்டிஏ, அடுத்து வந்து சீமான், அஞ்சாவது விஜய். அது விஜய்க்கு வந்து பல நிரூபிக்கணும்னா 214 போடுறத தவிர ஒரு வழி இல்லை. அது நான் சொல்றது கரெக்டா இல்லையான்னு இறுதியில 2026 பிப்ரவரியில் விஜய் உணர்வார். கடைசி கேள்வி சார், விஜய் என்ன தவறு செய்யக்கூடாது அரசியல் காலத்தில்? பலன் நிரூபிச்சுக்கிட்டு பிளேயராக பிளேயராக வர முடியும், அல்லது சிவாஜி கணேசனுக்கு நிலைமை ஏற்படுங்கிறத விஜய் புரியணும். ஓகே சார், பல்வேறு கேள்விக்கு ரொம்ப விரிவாக பதில் சொல்லியிருக்கீங்க, நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ரவீந்திரன் சார். நன்றி.